சிக்கன் 65னாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த சிக்கன் 65 நம்ம நாட்டுக்கோழியில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ நாட்டுக்கோழி சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறோம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கலாம். ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். இப்போ மூடி போட்டு 15 நிமிஷம் வேக வச்சிடலாம். சிக்கன் 65 பிராய்லர் கோழியை வச்சு செய்யும்போது தனியாக வேக வைக்க தேவையில்லை. அதே நாட்டுக்கோழியில் நீங்கள் சிக்கன் 65 பண்ணிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். மற்றபடி பிராய்லர் கோழியாக இருந்தாலும் நாட்டுக்கோழியாக இருந்தாலும் மசாலா ஒரே அளவு தாங்க. நாட்டுக்கோழி 15 நிமிஷம் வெந்துருச்சு. திறந்து வச்சு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் தண்ணி நல்லா வத்திடும். தண்ணி நல்லா வத்திடுச்சு, இப்போ சிக்கனை எடுத்துடலாம். சிக்கன் 65க்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், சோளமாவு 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், தயிர் 1 டேபிள்ஸ்பூன், 1/2 லெமன் புளிஞ்சிக்கலாம், 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு. மசாலா இப்போ கலந்துக்கலாம். வச்ச சிக்கனுங்கிறதால 15 நிமிஷம் மசாலா ஊறினாலே போதும். தட்டு போட்டு மூடிடலாம். ஆயில் 750 எம்எல், சிக்கன் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போட்ட பிறகு மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுக்கணும். எண்ணெயில் சிக்கன் போடும்போது 1 நிமிஷம் கழித்து தான் பிரட்டி விடணும், இல்லைன்னா மசாலா பிரிஞ்சு போயிடும். பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு, இப்போ எடுத்துடலாம். மீதி சிக்கனை இப்போ வறுத்து எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் குக்கிங் கடல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.